வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எப்படி ட்ராயிங்க்கு வந்து பேசிக்ஸ் ஐடியாஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வேணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் 8 பாக்ஸஸ் டிவைட் பண்ணிக்கோங்க. 8 பாக்ஸஸ் டிவைட் பண்ணக்கப்புறம் ஸ்டாண்டிங் லைன் போடணும். ஸ்டாண்டிங் லைன் போடுறது எப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாண்டிங் லைன் போடுறது கிடையாது. ஸோ உங்களோட லைன் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் உங்களோட கையை ட்ராக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். ஒரே இடத்துலையே வச்சு சுற்றி எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ் போடும் போது உங்களோட கை வந்து உங்கள் பென்சில் கூடையே வரணும். ஸோ அதை வந்து ஒரே இடத்துல வச்சு இதே மாதிரி போடக்கூடாது. ஸோ இப்படி போடும் போது உங்களுக்கு ட்ராயிங் வரையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க இதே மாதிரி பிடிச்சி தான் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லித்தரும் போது என்ன பண்ணணும்னா, பென்சிலோடையே கையை ட்ராக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரணும். ஸோ எங்கே பென்சில்ஸ் இருக்கோ அதுக்கு நேராக அவங்களோட கையும் இருக்கணும், புக்கும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கர்வ்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இனிஷியலாக பழகிறவங்க சின்ன பசங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்து ஸ்னேக் கர்வ்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரெயின்போ கர்வ்ஸ் மாதிரி சொல்லித்தரலாம். ஸ்டாண்டிங் லைன்ஸ், ஸ்லீப்பிங் லைன்ஸ் வந்து சொல்லித்தரலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் பேசிக் ட்ராயிங்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாகவும் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்மப் ப்ராக்டிஸ் மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஸோ நிறைய பிகினர் ஃப்ரெண்ட்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னோட சேனலில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வரப்போகிற எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ண, ட்ராயிங் நல்லா ஈஸியாக பண்ணுங்க. நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போடும் போது ஒரே இடத்துல பிடிச்சி லைன் போடக்கூடாது. எங்கே பென்சில்ஸ் போதோ அங்கேயே அப்படியே கூடயே நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ட்ராயிங் போகிறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ பண்ணக்கூடாதுன்றதும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி லைன் போடாதீங்க. லைன் போடும் போதே உங்களுக்கு தப்பாக தான் வரும். ஸோ அது ஸ்டாண்டிங் லைனாக இருந்தாலும் சரி, ஸ்லிப்பிங் லைனாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி தான் உங்கள் பென்சில் கூடயே உங்களோட ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நோட்டும் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். நோட்டு ஒரு சைடு, புக் கை ஒரு சைடு, பென்சில் ஒரு சைடு, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பொசிஷன் ஆஃப் ட்ராயிங் ரொம்பவே முக்கியம். ஹேண்ட் பொசிஷன், புக் பொசிஷன், நம்மளோட பாடி பொசிஷனும் கண்டிப்பாக தேவைப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.